அது டைரக்டர் சொன்னது மீறி, டான்ஸ்மேன் சொன்னது மீறி கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சி இறுக்கி கட்டி பிடிச்சி விடவே இல்லை. அங்கே டைரக்டர் வந்து கட் சொல்கிறாரு, கட் சொல்லி விடலை. அந்த அம்மா நடிகை கூச்சல் போடுறாங்க. நம்ம கூப்பிடும்போது நம்ம பண்ணிக்கலான்ட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா கீழே என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு சும்மா ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தா ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. பார்த்துட்டு கேமராமேனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆஹா, கண்கொள்ளா காட்சியாக இருக்கு, இதுக்கு ஈஸியாக நம்ம கிடைக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார்னா ஷூட் பண்ணிட்டார். ஒரு நகைச்சுவை நடிகர், பிரபல நகைச்சுவை நடிகர். நான் சொல்கிறது முன்னாடி உள்ள காலகட்டம், எம்ஜிஆர் சிவாஜியில் உள்ள காலகட்டத்தில் உள்ள நகைச்சுவை நடிகர். அவர் ஹீரோவாக நடிக்கிறார், தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார். சில படங்கள் நல்லா போச்சுங்கிறதுனால தொடர்ந்து அந்த படங்கள், அந்த மாதிரி டைப்பில் படங்களை ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஹீரோயினாக வந்து பெரிய நடிகைகள், இவங்க கூட எம்ஜிஆர் சிவாஜி கூட நடித்த ஜோடியாக நடித்த நடிகைகள் நடிக்கிறங்கும் போது அவருக்கு உற்சாகமாயிட்டார், குஷி ஆகிட்டார். என்ன பண்ணுறாங்கன்னா, காதல் பாடல் காட்சிகளில் டைரக்டர் சொன்னது, டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, இப்படி நடிங்க, இப்படி கட்டி பிடிங்க. அது எல்லாருக்கும் உள்ளது தான். டான்ஸ் மாஸ்டர்லாம் கேமராங்கள் வச்சு எடுக்கிறதெல்லாம் பின்னாடி வந்தது, அது வேறு கட்டம். அன்றைக்கி வந்து டான்ஸ் மாஸ்டர் சொல்லிக் கொடுக்குறது அந்த நடிக்கிறவங்க வந்து செஞ்சு காட்டுவாங்க. அப்படி செஞ்சு காட்டுற சொல்லி காமிச்சாச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா, நடிகர் உணர்ச்சிவசப்பட்டார். இவங்களோடலாம் இன்னும் பின்னாடி நடிப்போமோ மாட்டோமான்னு உணர்ச்சிவசப்பட்டு அவர் டைரக்டர் சொன்னது மீறி, டான்ஸ் மாஸ்டர் சொன்னது மீறி கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சி இறுக்கி கட்டி பிடிச்சி விடவே இல்லை. அங்கே டைரக்டர் வந்து கட் சொல்கிறாரு, கட் சொல்லி விடலை. அந்த அம்மா நடிகை கூச்சல் போடுறாங்க. ஐயோ, இவர் விட மாட்டேங்கிறார், விட மாட்டேங்கிறார். இவர் டைரக்டர் சத்தம் போட்டு இது பண்ணி, என்னையா இது வாய்ப்பு கிடைக்கணும், இப்படியா பண்ணுறது சார், சார் நான் எமோஷன் ஆகிட்டேன் சார், எனக்கு அந்த மறந்துட்டேன், தண்ணிலை எண்ணிலையும் மறந்துட்டேன், தண்ணிலை மறந்தால் நினச்சிக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டார். இதுக்கு அடுத்து இன்னொரு நடிகையோட, அங்கே இதுக்கு மேலே வேணால் நடிகை சும்மா விட மாட்டாங்கன்னு, அது வேணால் இன்னொரு நடிகையோட நடிக்கும்போது கிஸ் பண்ணிட்டார், கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டார். கிஸ் பண்ணேன்னா அந்தம்மா கம்ப்ளைண்ட்டு. இப்படியெல்லாம் பிரச்சனைகள் அவரால் உருவானது. அதுக்கப்புறம் வந்து இனிமே அவர் கூட யாரும் நாங்கள்லாம் வந்து நடிக்க மாட்டோம்னு ஹீரோயின்லேயே வந்து தீர்மானம் போடுற அளவுக்கு வந்துருச்சு, மேட்ரு வந்துருச்சு. அப்புறம் அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இது பண்ணி வருத்தம் தெரிவித்து, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் இனிமேல் கவனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் அதுலேருந்து விடுபட்டார்னு வைங்க. அதுக்கப்புறம் தெளிவாயிட்டாரு, அப்புறம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு அதிகமாக அது ஹீரோ வாய்ப்புகள் வரலை. ஓரளவுக்கு கொஞ்சம் தன்னை உணர்ந்து சரி பண்ணிட்டாரு. ஆனாலும் அவர் ஒரு சபலிஸ்ட். வரவேற்புன்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு காட்சி டாப்பாங்கல், அதாவது பெரிய ஓடை, அதாவது ஒகேனக்கல் மாதிரி ஒரு ஓடைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஓடை. கிட்டத்தட்ட அது ஒரு 50-60 அடி உயரம் இருக்கும். கேமரா வந்து மேலே உயர உச்சத்தில் இருக்குது. இது நான் சொன்னது கர்ணன் டைப்பு மேட்ரு. இது கர்ணன் ஜம்பு காலம்பெல்லு கங்கா அந்த மாதிரி படம்லாம் சொன்னாலே அந்த மாதிரி டைப் மேட்ரு. அங்கே டாப்பில் உச்சத்தில் இருக்குது, கீழே தண்ணியில் நடிகைகள் இருக்காங்க. காமெடி சீன்ஸ் மாதிரி கூட நடிகர், காமெடி நடிகர் இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க. நடிகர் ஷாட் எடுத்து முடித்து தண்ணியிலேருந்து எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நடிகைகள் இருக்காங்க, நடிகர்கள் சம்மந்தப்பட்ட ஷாட் மட்டும் எடுக்கணும். என்னாச்சுன்னா, மேலே கேமரா ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு டைம் பிடிக்கும் அப்படின்னோடனே இதுக்கு என்ன பண்ணிச்சுன்னா, சரியாக நம்ம கூப்பிடும்போது நம்ம பண்ணிக்கலான்ட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி குளிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் டாப், அதாவது இல்லை, ட்ரெஸ்ஸு இல்லை. அது குறிப்பிட்ட சில முக்கியமான நடிகைகள், பிரபலமான நடிகைகளும் கூட, அன்னைக்கு பிரபலமான நடிகைகள், அது நான் தயவுசெய்து பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது நல்லா இருக்காது, இன்னும் உயிரோடு இருக்காங்க. அந்த படம் நான் வரவேற்புன்னு சொல்லிட்டேன், நீங்கள் படம் தேடி பார்த்து அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, டாப்பாங்கல் ஷாட்டு உயரமானது, சுற்றி ரெண்டு சைடும் பாறைகள் உயரமாக இருக்கும், அதுதான் சீனுடைய தன்மை. கீழே தண்ணி ஓடுது, ஓட தண்ணி மாதிரி தண்ணி, முகநிலங்கள் தண்ணி மாதிரி ஓடுது. மேலே தச்சையெல்லாம் அவங்க கேமராமேன் மேலே பார்த்துட்டு கேமரா சரியான உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நம்ம வந்து ஷாட் எடுத்துடலாம், குரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கீழே என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தா ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க. பார்த்துட்டு கேமராமேனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆஹா, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, இதுக்கு ஈஸியாக நம்ம கிடைக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஷூட் பண்ணிட்டார் அந்த காட்சியை. ஷூட் பண்ணிட்டார் இவங்க இது இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத ஷூட் பண்ணிட்டார். ஷூட் பண்ணி என்னாச்சுன்னா, ஆனால் படத்தில் வந்து அந்த காட்சி இடம்பெறல, அது வேறு விஷயம்.
ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருவேளை இருக்கா இல்லையாங்கிற எனக்கு ஐடியா இல்லை, ஞாபகம் இல்லை. இது இது நடந்தது நடந்ததாக இப்போ சொல்கிறேன் நான். ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க, முடிச்சது அப்புறம் எனக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன் சொன்னார் இந்த மேட்ரு இப்படி நடந்துச்சு அப்படி ஒரு படப்பிடிப்பு சமயத்தில். வரவேற்பில் வந்து ஹீரோ ஜெய்சங்கர், உங்களுக்கு இன்னொரு குழு கொடுக்குறேன், ஜெய கௌசல்யான்னு ஒரு நடிகை, அது பேபி ஆர்டிஸ்டாக நடந்து டெவலப் ஆகி வந்து பின்னாடி ஹிந்தியிலலாம் போய் நடித்தது, அது ஹீரோயின் அது இல்லை, அந்த அந்த காட்சியில் அந்தம்மா இல்லை, அது சொல்லிடுறேன். இப்படி இப்படி சினிமாவில் அவங்க நடிப்பை தாண்டி நிஜமாக சில பேர் ரியாக்ட் பண்ணிடுறாங்கிறது இது ஒரு உதாரணம். பெரும்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு கொடுத்தாங்கன்னா கன்னத்துக்கிட்ட இப்படி தான் போகும், கன்னத்தில் இப்படி படாது. இப்போ இப்போ வந்து காமிக்கிறது வேறு மாதிரி காமிக்கிறாங்க, அது படாமல் இருக்கிறது தான் மேட்ரு, அப்படி தான் இருக்கணும் நடிப்புங்கிறது. இப்போ சொன்னேன் நான் இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து கேமரா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பாலச்சந்தர் சார் படத்துக்கே வந்து டுவேட் பாடல்கள் இந்த மாதிரி பாடல் காட்சிகளை டைரக்டர் ஒரு சேரம் போட்டு தனியாக உட்காந்துக்குவார். டான்ஸ் மாஸ்டராக வந்து ஷார்ட் கம்போஸ் பண்ணார், ஷார்ட் இப்படி இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் கம்போஸ் பண்ணாங்க. சில டான்ஸ் மாஸ்டர் கேமராங்கிள் டாப் ஆங்கிள் கிரெடிட் ஷார்ட் இப்படி எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பிரித்து இது பண்ணி பண்ணிடுவாங்க. ஒரு விட கேமராமேன் பதில் டான்ஸ் மாஸ்டரே வந்து பார்த்து கேமரா வச்சு ஷூட் பண்ணார். இதெல்லாம் நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன், சினிமா எப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. அவங்கவுங்க வேலை எதுவும் அந்த எல்லை தாண்டக்கூடாதுங்கிறதுலாம் சினிமாவில் நிறைய மாறிப்போச்சு. காரணம் என்னென்னா, நிறைய பேர் டெக்னிக்கல் நாலெட்ஜ் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஆளுமையாக முழுமையாக இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை. இப்படிலாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது, இப்போவும் இருக்குது, இப்போ வெவ்வேறு மாதிரி இருக்குது. அது அடுத்தடுத்த கட்டங்களை சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.